ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த பாடி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு பார்ட்டும் மேஸ்குலைனா ஃபெமினைனா அப்படின்றதும் நான் கொடுத்துருக்கேன். எஃப் அப்படின்னா வந்து ஃபெமினைன், எம் அப்படின்னா வந்து மேஸ்குலைன். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது முன்னத்த வார்த்தையில் சேஞ்சஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ கண் அப்படின்னா வந்து ஆங்க், கண் அப்படின்னா ஆங்க், கண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆங்கே அப்படின்றதும் வரும், ஆங்கோம் அப்படின்றதும் வரும். அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கண்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இக்கு சவுண்ட் வருது இல்லைங்களா, அப்போ வந்து ஆங்கோம் அப்படின்னு அதை மாற்றிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நம் கண்களுக்கு கேடானது அப்படின்னு சொல்லும்போது ஏ ஹமாரி ஆங்கோங் கேலியே ஹானிகாரக ஹே, ஹமாரி ஆங்கோங் கேலியே, ஆங்கேன்னு சொல்லிடக்கூடாது. ஓகே, ஆங்கோங் கேலியே ஹானிகாரக ஹே அப்படின்னு சொல்லணும். இதே வந்து இவை என் கண்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏ மேரி ஆங்கே ஹே. ஸோ கண்கள் அப்படின்னா ஆங்கேன்னு சொல்லுங்கள், கண்களுக்கு அப்படின்னா ஆங்கோ. அதே மாதிரி தான் எல்லா பார்ட்ஸ்க்கும். ஓகே, ஸோ உதடு அப்படின்னு சொன்னோம்னா ஓட் அப்படின்னு சொல்லலாம், ஹோட் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் ஓட் அப்படிம்பாங்க, சில பேர் வந்து ஹோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லிப் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். இதே உதடுகள் அப்படின்னு சொல்லும்போது ஓட்டோம், ஓகே ஹோட்டோம் அந்த மாதிரி சொல்லணும். தோல் அப்படின்னா அதாவது ஷோல்டருக்கு வந்து கொடுத்துருக்கேன், கந்தா கந்தா, ஷோல்டர்ஸ்ன்னு சொல்லும்போது கந்தே. ஓகே, இது வந்து க இன் டிஹெச் சவுண்ட் வரணும் இது. ஓகே, கந்தா கந்தா ப்ளூரலில் கந்தே, ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கந்தே அப்படின்னு சொல்வோம். இடுப்பு அப்படின்னா கமர் கமர். மணிக்கட்டு அப்படின்னா கலாயி கலாயி. காது கான் கான். ஸோ அதே மாதிரி காதுகள் அப்படின்னு சொல்லும்போது கானே அப்படின்னு சொல்வோம். மண்டையோடு ஸ்கல்லுக்கு வந்து கோப்படி கோப்படி. ஓகே, கோப்படி இது வந்து ஃபெமினைன் டேர்ம். கழுத்து அப்படின்னு சொல்லும்போது கர்தன் கர்தன். ஸோ சில பேர் வந்து இப்படி எழுதுவாங்க கர்தன், இதுவும் கர்தன் தான், எப்படி எழுதுனீங்கனாலும் ஓகே தான் ஹிந்தியில். தொண்டை கலா, ஓகே கலா, இது வந்து ஜி சவுண்டு கா சவுண்டில் சொல்லிடக்கூடாது, ஜி சவுண்ட். கர்தன் இதுவும் வந்து ஜி சவுண்ட் தான், கலா. ஓகே கலா. கன்னம் அப்படின்னா சீக்ஸ்க்கு வந்து கால் கால். ஸோ இது மூணுமே வந்துட்டு ஜி சவுண்டு தான், கர்தன் கலா கால். ஓகே கால். மடி அப்படின்னா கோது கோது, இதுவும் வந்து ஜி சவுண்டு தான். ஓகே கோது. முழங்கால் அப்படின்னா வந்து குட்னா குட்னா. ஓகே குட்னா. தோல் அப்படின்னா சமடா சமடா. ஓகே தோல் ஸ்கின் சமடா. முகம் வந்து செஹரா சூரத். ஸோ செஹரா அப்படின்றது யூஸ் பண்ணோம்னா இது மேஸ்குலைன் டேர்ம் செஹரா, இதே சூரத் அப்படிங்கிறது ஃபெமினைன் டேர்ம். ஓகே செஹரா அல்லது சூரத். மார்பு அப்படின்னா சாத்தி சாத்தி. நாக்கு அப்படின்னா ஜீப் ஜீப். இது வந்து இப்புன்னு படிச்சிடக்கூடாது, இது வந்து இப்பு சவுண்டு, பி சவுண்ட் வரணும், ஏபி பிஹெச் சவுண்ட், ஆக்சுவலாக பி கிடையாது பிஹெச் சவுண்ட், ஜீபு. ஓகே பல் அப்படின்னா தாந்து. ஸோ பற்கள் அப்படின்னு சொல்லும்போது தாந்தோம் தாந்தே அந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாற்றிட்டே வரணும். தாந்து ஓகே டிஹெச் சவுண்ட் வரணும், தாந்து இது வந்து டிஹெச் சவுண்ட், இது வந்து டிஹெச் சவுண்ட். ஓகே தா இன் இத்து தாந்த். மூளை அப்படின்னா திமாக் திமாக், தி மா இக்கு சவுண்டு. ஓகே இக்குல இக்கு திமாக் அல்லது புத்தி. ஸோ திமாக் அப்படின்னு சொன்னோம்னா அது மேஸ்குலைன் டேர்ம், இதே புத்தி அப்படின்றது யூஸ் பண்ணோம்னா ஃபெமினைன். ஓகே புத்தின்னு படிச்சிருக்கூடாது, இது வந்து புத்தி பு இத்தி, ரெண்டுமே டிஹெச் சவுண்டில் தான் சொல்லணும், இது இத்து இது வந்து தி புத்தி. நகம் அப்படின்னா நாக்கூன் நாக்கூன். நரம்பு அப்படின்னா நஸ், இன்னொன்று வந்து நாடி, ரெண்டுமே ஃபெமினைன் டேர்ம் தான். அதிகமாக யூசேஜில் இருக்கிறது பார்த்தோம்னா நஸ் அப்படிங்கிறத அதிகமாக யூஸ் பண்ணுங்க. சில பேர் வந்து நாடி அப்படின்றதும் சொல்கிறத பார்க்கலாம், இருந்தாலும் நஸ் அப்படிங்கிறத அதிகமாக நம்ம யூசேஜில் பார்க்க முடியும், ஐ மீன் கேட்க முடியும். மூக்கு அப்படின்னா நாக். ஓகே மூக்கு அப்படின்னா நாக். கன்னிமை அப்படின்றது வந்து பலக். ஓகே பலக். முதுகு பீட் பீட் பிஇட். ஓகே பீட்டு. வயிறு பேட்டு, இது பீட்டு இது வந்து பேட்டு.
இது ஃபெமினைன் டேர்ம், இது மேஸ்குலைன் டேர்ம். பீட், பேட். கண்மணி அப்படின்னா புத்லி, புத்லி. கால், பயர். ஓகே, பயர். பாதம், பாவ், பாவ். ரோமம், பால். ஓகே, இது வந்து பி சவுண்ட் வரணும், பால் அல்லது ரோம், பால் ரோம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இது யூஸ் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் பால் அப்படிங்கிறது அதிகமாக யூஸ் பண்ணுறது. வாய் அப்படின்னா முக், இன்னொன்று வந்து முக். ஓகே, முக், முக். ஸோ இந்த முக் முகு வந்து பார்த்தோம்னா முகத், அதாவது ஃபேஸ்க்கு நம்ம வந்து சேரா சூரத்துன்னு படித்தோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாகவும் நம்ம இது யூஸ் பண்ணலாம். பட் அதிகமாக வந்து வாய்க்கு தான் வந்து முக் அண்ட் முக் வந்து யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டில் எது யூஸ் பண்ணிங்கனாலும் ஓகே தான். ஸோ இப்போ வந்து ஃபேஸுக்கு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் நாலு மீனிங்ஸ் யூஸ் பண்ணுவோம். சேரா, சூரத், முக், முக், இது நாலுமே வரும். பட் அதிகமாக இந்த முக் முகுங்கிறது வந்து வாய்க்கும், சேரா சூரத்துங்கிறது வந்து ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, தலை அப்படின்னா வந்து சிர் அல்லது சர், சிர் அல்லது சர். எலும்பு அப்படின்னா ஹட்டி. ஓகே, ஹட்டி, இது வந்து டி சவுண்டில் சொல்லணும், ரெண்டுமே டி சவுண்ட் தான். இது ஹட்டி, ஹட்டு டி. ஓகே, ஹட்டி. கை அப்படின்னா ஹாத், ஹாத். இதயம் அப்படின்னா ஹிருதய், இது சொல்லும்போது ஹிருதய். ஓகே, ஹிருதய். மோதிரவரை, மோதிர விரல், அனாமிகா, அனாமிகா. ஓகே, அனாமிகா. கால் விரல், உங்குலி, அங்குலி. ஸோ சில பேர் வந்து அங்குலின்னு சொல்லுவாங்க, பட் அதிகமாக யூசேஜில் இருக்கிறத பார்த்தோம்னா உங்குலி அப்படிங்கிறது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், உங்குலி. கை விரலுக்கும் வந்து உங்குலி தான், அதை நம்ம வந்து சொல்லிக்கணும். ஓகே, பேர்கி அங்குலி, பேர்கி உங்குலி, அந்த மாதிரி சொல்லிக்கணும். கால் விரல் அப்படின்னா கால்னா என்ன படிச்சிருக்கோம், பேர் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ பேர்கி உங்குலி, ஹாத்கி உங்குலி அப்படின்னு சொல்லணும். உங்குலி அல்லது அங்குலி, அங்குலின்றது சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, பட் அதிகமாக யூசேஜில் இருக்கிறது உங்குலி தான். அடுத்தது கட்டை விரல் அப்படின்னா அங்குட்டா, அங்குட்டா. சிறு விரல் அப்படின்னா காணி உங்குலி, காணி உங்குலி, இல்லைன்னா சோட்டி உங்குலி. ஸோ காணி உங்குலின்றதும் யூஸ் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் சோட்டி உங்குலிங்கிறது தான் அதிகமாக யூசேஜில் இருக்கிறது. ஓகே, ஸோ நான் இதில் வந்து கொஞ்சம் மீனிங்ஸ் கொடுத்துருக்கேன் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிஸ் பற்றி. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கான சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணும்போது நான் ப்ராக்கெட்டில் வந்து மேஸ்குலின் ஃபெமினைன் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதை வச்சு அந்த முன்னத்த வார்த்தையில் சேஞ்சஸ் கொடுக்கணும். ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி பார்க்கலாம். மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், தேங்க்யூ, பை பை.